இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய தேசிய பொதுச் செயலாளர் முகுல் வாசுனிக் அவர்களே, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அழகிரி அவர்களே, சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வீரபாண்டி ராஜா அவர்களே, தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களே, சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் எஸ் ஆர் பார்த்திபன் அவர்களே, கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் பொன் கௌதம சீகாமணி அவர்களே, ஈரோடு என்று அழைப்பதை விட இந்தியாவினுடைய பிரதமராக ராகுல் காந்தி என்று அழைப்பதுதான் இப்பொழுது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம், யாரும் சொல்வராத அவருடைய பெயரை பிரதமர் என்ற அந்த பொறுப்பில் அவர் இருக்க வேண்டும் என்று சொல்ல முன்வராத சூழ்நிலையில் முதன் முதலில் தமிழகத்தின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ராகுல் அவர்கள்தான் நம்முடைய பிரதமர் என்று அறிவித்தவன் நான். ஆக அந்த உணர்வோடு நான் உங்களிடத்தில் நின்று நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறேன். ஆக நான் அறிவித்த அறிவிப்பு இப்பொழுது எந்த நிலையில் அது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அதிகமாக உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இங்கு வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய எஸ் ஆர் பார்த்திபன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில், பொன் கௌதம சிகாமணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில், கணேசமூர்த்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில், சின்ராஜ் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில், சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் நீங்கள் சிறப்பான வெற்றியை தேடித்தரணும். வெற்றியை தேடித்தருவீர்களா? நிச்சயமா? உறுதியா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. நன்றி, நன்றி. ஆகவே நான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமராக ராகுல் அவர்கள் வந்திட வேண்டும் என்று நான் முன்மொழிந்தேனோ, அது இன்றைக்கு எந்த அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறது என்பதற்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய கருத்து கணிப்புகளை இப்பொழுது தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், அதேபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கு அதை வழிமொழியக்கூடிய நிலையில் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய பயணத்தை கடந்த 20ஆம் தேதி திருவாரூரிலே தொடங்கினேன். ஏறக்குறைய முக்கால் பாகத்தை நான் முடித்திருக்கிறேன். அப்படி முடித்திருக்கக்கூடிய நிலையில் நான் கண்ட எழுச்சியை, உணர்ச்சியை, மக்களுடைய உணர்வை இங்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இதோ மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் ஒரு உறுதிமொழியை சொல்ல விரும்புகிறேன். நாடும் நமதே, 40ம் நமதே என்ற அந்த உறுதிமொழியைத்தான் நான் அவருக்கு எடுத்து கூற விரும்புகிறேன். தமிழகம் உள்ளிட்ட, புதுவை சேர்த்து தமிழகம் உள்ளிட்ட 40 இடங்களில் மிகப்பெரிய ஆதரவு நம்முடைய அணிக்கு வந்து கொண்டிருக்கிறது.
ஆகவே வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேரு குடும்பத்தினுடைய வாரிசாக வந்திருக்கிறீர்கள். நீடித்த நல்லாட்சியை தர வேண்டும். இந்திராவினுடைய பேரனாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். கடந்த 5 வருஷமா இந்த நாட்டு மக்கள் இந்த ஆட்சியால் பல்வேறு கொடுமைகளை சகித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களை நாம் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் அண்மையில் உங்கள் கட்சியின் சார்பில், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறீர்கள். அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்ட உடனே நான் நினைத்தது என்னவென்று கேட்டால், உடனடியாக டெல்லிக்கு பறந்து வந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும், உங்களுக்கு மாலை அணிவித்து பாராட்ட வேண்டும் என்று நான் கருதினேன். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், திராவிட இயக்கத்தினுடைய எண்ணங்களை அப்படியே நீங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் பிரதிபலித்திருக்கிறீர்களே, அதற்காகத்தான் சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கையை நான் கடந்த 19ஆம் தேதி வெளியிட்டேன். வெளியிட்ட நேரத்தில் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், கலைஞர் ஒவ்வொரு முறையும் கலைஞர் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை வெளியிடுகிற போது அது கதாநாயகனாக அமையும், அதுபோல் இது அமையுமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், கதாநாயகன் மட்டுமல்ல, கதாநாயகியும் இந்த தேர்தல் அறிக்கை தான் என்று சொன்னேன். அதுபோல நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்படி திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு ஹீரோவாக இருக்கோ, அதுபோல் நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அது ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கிறது. அண்மையில் வெளியிட்ட மோடியினுடைய தேர்தல் அறிக்கை அது ஜீரோவாக இருக்கிறது. ஆக இந்த நிலையில தான் தேர்தல் அறிக்கையை நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டப்போ சில விமர்சனங்கள் வந்தன, சில கருத்துக்கள் எடுத்து சொன்னார்கள். மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டிய அந்த அறிவிப்புகளை, திட்டங்களை எப்படி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லலாம், ஸ்டாலின் என்ன பிரதமராக வரப்போகிறாரா என்றெல்லாம் விமர்சனம் செஞ்ச ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இது எனக்கு தெரியாதா, மத்தியில் நாம் கைகாட்டக்கூடிய ஆட்சி தான் வரப்போகுது, ராகுல் அவர்கள் தான் பிரதமராக வந்து அமரப்போகிறார். ஆகவே அந்த தைரியத்தில், அந்த நம்பிக்கையில் தான் நான் அதை தேர்தல் அறிக்கையில் அவைகளை எல்லாம் இன்றைக்கு சேர்த்து வெளியிட்டிருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை அதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறத நான் சில தலைப்புச் செய்திகளாக சொல்கிறேன். விவசாயிகளுடைய கடன் ரத்து, மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், விவசாயிகளுக்குன்னு தனி பட்ஜெட், ஜிஎஸ்டி வரிய எளிமைப்படுத்துகிற திட்டம், தமிழக மீனவருடைய பிரச்சனை, கல்வியை மாநில பட்டியல் இணைக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டி மாநில உரிமையை பெற்றுத்தருவது என்ற ஒரு அருமையான அந்த வார்த்தையை தேர்தல் அறிக்கையில் ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே மாநில உரிமையை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் சொன்னால், அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்தப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை வந்துச்சு. என்ன கவலைன்னா, இதை பார்த்து ரசிக்க மகிழ்ச்சி அடைய அண்ணா இல்லையே, தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லையே என்ற அந்த கவலை என்னை ஆட்கொண்டது. அவர்கள் இருந்திருந்தால் ராகுல் காந்தி அவர்களை உச்சி மோந்து பாராட்டி தன்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்திருந்திருப்பார்கள். ஆக இந்த நிலையிலே தான் நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தமிழகத்தில் ஒரு கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மத்தியில் ஒரு அசிங்கமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மோடி ஒரு சர்வாதிகாரி, அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு உதவாக்கர, ஆக எதற்கும் உதவாத நிலையில் ஒரு ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நான் கேட்க விரும்புவது, அண்மையில் பிஜேபியின் சார்பில் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை, தேர்தல் அறிக்கையை பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் கேட்க விரும்புவது, ஒன்று, அந்த தேர்தல் அறிக்கை என்ன இருக்கணும், ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சியில் இருந்த நேரத்தில் செஞ்ச சாதனைகளை
பெருமையோடு மகிழ்ச்சியோடு பட்டியல் போட்டு காட்டியிருக்கணும். இல்லை என்று சொன்னால், அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது என்னென்ன பணிகளை செய்ய போகிறோம் என்பதை சுட்டி காட்டியிருக்கணும். ஆனால் அதற்கு நேர்மாறாக கனவு கண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். மாநிலங்களுக்கு உரிமையை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கா? நீட் தேர்வை பற்றி அந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு வரி இருக்கா? வேலைவாய்ப்பை பற்றி ஏதேனும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்களா? எனவே சென்ற தேர்தலை போல மோடி அவர்கள் கனவு காண்கிற நிலையிலே தான் அதை அறிவித்திருக்கிறார்கள். அதிலே தேர்தல் அறிக்கையில் இன்னொன்றை சொல்லியிருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், 2030க்குள்ள இந்தியாவை பொருளாதார நாடாக ஆக்குவோம். எப்போ? 2030. இப்போ 2019. அது மட்டும் இல்லை, 2025க்குள்ள இந்தியாவை அமெரிக்கா போல ஆக்குவோம். இப்போ 2019. 2032க்குள்ள அமெரிக்கா பொருளாதாரத்தை இந்தியா எட்டும். 2022க்குள்ள விவசாயியுடைய வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தி காட்டுவோம். 2022க்குள்ள அனைவருக்கும் வீடு. 2022க்குள்ள 75 திட்டங்கள் நிறைவேற்றப்படும். 2047க்குள்ள இந்தியாவை வளர்ந்த நாடாக ஆக்குவோம். இப்படியே வெறும் கனவுகளாக, காகிதங்களாக, கற்பனைகளாக தேர்தல் அறிக்கையை தயாரித்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிற கேள்வி, 5 வருஷம் இருந்திருக்கிறீங்க, 2014லிருந்து 2019 வரையில் நீங்கள் தான் ஆட்சி, நீங்கள் தான் பிரதமர். 2015 என்ன செஞ்சீங்க? 2016 ஏதாவது திட்டங்களை திட்டினீங்களா? 2017 ஏதாவது செஞ்சது உண்டா? 2018 உண்டா? 2019 வரைக்கும் என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிறீங்க? அதை சொல்லக்கூடிய தகுதி, அந்த ஆற்றல் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கா? ஆனால் அதையெல்லாம் சொல்ல முடியாமல் 2022க்கு போயிருக்கிறீங்க, 2032க்கு போயிருக்கிறீங்க, 2047க்கு போயிருக்கிறீங்க. அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேர்தல் அறிக்கையில் மோடி என்ன சொல்கிறாருன்னா, முதலில் நாங்கள் மக்களின் தேவைகளை நிறைவேற்றணும், இனி அவர்களது விருப்பங்களை நிறைவேற்றப் போகிறோம். இப்போ மக்களுடைய விருப்பம் என்னன்னு தெரியுமா? உடனடியாக மோடி பதவியிலிருந்து இறங்கி வீட்டிற்கு போக வேண்டும், அதுதான் மக்களுடைய விருப்பம். அதை மோடி அவர்கள் நிறைவேற்றினால் 1000 கும்பிடுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எடப்பாடி இடத்துல என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் எதையும் சொல்ல முடியல. ஒரு ஊராக போய் என்ன சொல்லுகிறார், நான் ஆடு வளர்த்தேன், மாடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நான் ஒரு விவசாயி. ஆக இதைத்தான் சொல்லுகிறாரே தவிர மக்களை வளர்த்துருக்கிறோம் சொல்ல முடிகிறதா? விவசாயி நாட்டை ஆள்வதை ஸ்டாலினுக்கு பிடிக்கல என்று ஒருவராக போய் சொல்லுகிறார். விவசாயி நாட்டை ஆளலாம், ஆனால் விஷவாய்வு நாட்டை ஆளக்கூடாது. இதுதான் இன்றைக்கு நான் வைக்கிற கருத்து. அதே போல் மோடி என்ன சொல்லுகிறார், நான் ஒரு ஏழை தாயினுடைய மகன் என்று சொல்லுகிறார். ஏழை தாயினுடைய மகனா? ஏழை தாயினுடைய மகனாக இருந்தால் விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் இருந்திருப்பாரா? ஏழை தாயினுடைய மகனாக இருந்தால் ஏழைகள் பரம ஏழைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏழை தாயினுடைய மகனுடைய ஆட்சியில் விஜயம் அல்லையா, லலித் மோடி கார்பரேட் கம்பெனிகள் அவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு போகக்கூடிய காட்சி. அதற்கு காவலாளியாக, காவலாளி தான் மோடியே சொல்லுகிறார், நான் ஒரு காவலாளின்னு. அவர் காவலாளி அல்ல, களவாணி. களவாணி தான் ஊழல்வாதிகளுக்கு, கொலைகாரர்களுக்கு, கொள்ளைக்காரர்களுக்கு காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு களவாணியாக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, கடைசியாக நான் சொல்ல விரும்புவது, மோடி அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர் ராகுல் காந்தி அவர்கள் என்று ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். நான் கேட்கிறேன், மன்னர் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியது உண்மைதான். அந்த மன்னர் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள்தான் ஏழைகளுடைய உள்ளம் அறிந்து மாதம் 6000 ரூபாய், ஒரு ஆண்டிற்கு 72000 ரூபாய், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வறுமையை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். மன்னர் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள்தான் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்,
விவசாயியுடைய கடனை தள்ளுபடி, அதே போல கடன் கட்ட முடியாதவர்களுக்கு குற்ற வழக்கு கிடையாது, அது அனைத்து ரத்து என்று அறிவித்திருக்கிறார். மன்னர் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் டீ ஆத்திரம என்று சொல்லுகிறீர்கள். அது கேவலம் அல்ல, அருமையான தொழில் தான். ஆனால் டீ ஆற்றி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு ஏழையை பற்றி சிந்திக்கிறீங்களா? டீ ஆற்றி கொண்டிருந்த இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் யாரை பற்றி சிந்திக்கிறார்? பணக்காரர்களை, கோடீஸ்வரர்களை, கொள்ளையடிச்சிருக்கிறவங்களை, அவங்களை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறாரே தவிர மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்கல. எனவே யாருக்கு பிறக்கிறோம் என்பது முக்கியமல்ல, என்னவாக இருக்கிறோம், என்னவாக நடக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆக அந்த உணர்வோடு இன்றைக்கு இந்த அணி அமைந்திருக்கிறது. நிறைவாக நான் தெரிவிக்க விரும்புவது, தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை, அவர் இல்லாத நேரத்தில் முதல் தேர்தலாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். அவர் இன்றைக்கு ஓயாமல் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஓயாமல் உழைத்துக் கொண்டிருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணனுக்கு பக்கத்தில் அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த இடத்தை பெறுவதற்கு நீங்கள், நாம் பட்ட கஷ்டம், நாம் பட்ட வேதனை, நாம் அனுபவித்த கொடுமை, இதெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். தமிழ்நாட்டு மக்கள், ஏன் உலகமே மறந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு. ஒரு 6 அடி இடம் தலைவர் கலைஞருக்கு கொடுக்க இந்த கொள்ளைக்கார கூட்டம் தடுத்துச்சு. உங்களுக்கு தெரியும் தலைவர் கலைஞர் யார், 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், இந்தியாவில் ஜனாதிபதிகளை அடையாளம் காட்டியவர், இந்திய நாட்டிற்கு பிரதமர்கள் இவர்கள்தான் என்று அடையாளம் காட்டியிருக்கக்கூடிய தலைவர், அண்ணாவினுடைய நினைவிடத்தை அமைத்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன், கர்மவீரர் காமராஜர் அவர்களுக்கு நினைவு மண்டபம், அதே போல மணி மண்டபம் அமைத்து தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், வள்ளுவர் கோட்டம் கண்ட தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன் இன்னும் சொல்லுகிறேன், நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய அழகு தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், அவருக்கு இடம் மறுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு நீதிமன்றம் வரை சென்று போராடி அதை பெற்றோம். தயவு செய்து நீங்கள் நினைச்சு பார்க்கணும், வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில், தலைவருடைய கலைஞருடைய மகன் என்ற நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கே நேரடியாக சென்றோம். நேரடியாக சென்று முதலமைச்சருடைய கையை பிடித்து கொண்டு தலைவர் கலைஞருக்கு விதிவிலக்கெல்லாம் காட்டி நீங்கள் மறுக்கக்கூடாது, தலைவர் கலைஞருக்கு ஒரு 6 அடி இடத்தை கேட்குறோம், கலைஞருடைய கடைசி ஆசை அண்ணாவுக்கு பக்கத்தில் உறங்கணும், அண்ணாவிடத்தில் கடைசியாக அவர் கேட்டது, அண்ணா இரவலாக உன் இதயத்தை தந்துடண்ணா, நான் வரும்போது கையோடு கொண்டு வந்து உன் கால்வரையில் வைப்பேன் என்று சொன்னார். அந்த உறுதிமொழியை காப்பாற்ற நாம் துடித்தோம், அதற்காக பல கஷ்டங்கள் அனுபவித்தோம், நீதிமன்றம் சென்றோம். நல்ல வேளை நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பு தந்துச்சு. கலைஞர் திமுக தலைவர் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர் அல்ல, உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தமிழர் தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார், அவருக்கு இடம் உண்டு என்று அறிவித்தது. ஆக நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று அவர் அடக்கம் செய்திருந்தாலும், ஆனால் அவருக்கு இடம் தர மறுத்த இந்த அயோக்கியர்கள் நாட்டில் இருக்கலாமா, நாட்டை விட்டு விரட்ட வேண்டாமா? அதற்குரிய நாள்தான் வருகிற 18ஆம் தேதி. அந்த 18ஆம் தேதி நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்களை மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் ஆதரவு தர வேண்டும். இந்தியாவினுடைய பிரதமராக விரைவில் வரவிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வருக 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 என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் இப்போது தலைவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள்.
காங்கிரஸ் பேர இயக்கத்தினுடைய இளம் தலைவர் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் உரையாற்றுவார்கள். அவருடைய உரையை டிகேஎஸ் இளங்கோவன் எம்பி அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள். தளபதி ஸ்டாலின் ஜி, முகுல் வாஸ்னிக் ஜி, கேஎஸ் அலகிரி ஜி, மோகன் குமார மங்கலம் ஜி, டிகேஎஸ் இளங்கோவன் ஜி, ரஜேந்திரன் ஜி, வீரபண்டி ராஜாஜி, எஸ் ஆர் சிவலிங்கம் ஜி, ஆல் லீடர்ஸ் ஆன் த ஸ்டேஜ், அவர் கேண்டிடேட்ஸ் பர்த்திபன் ஜி ஃப்ரம் த டிஎம்கே, ஜோதிமணி ஜி ஃப்ரம் த காங்கிரஸ், கௌதம் எஸ் ஜி ஃப்ரம் த டிஎம்கே, சின்ராஜ் ஜி ஃப்ரம் த டிஎம்கே அண்ட் கணேஷ் மூர்த்தி ஜி ஃப்ரம் த டிஎம்கே, பார்ட்டி ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் த அலையன்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த பிரஸ், ஐட் லைக் டு வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஹியர். தளபதி ஸ்டாலின் அவர்களே, முகுல் வாஸ்னிக் அவர்களே, கேஎஸ் அழகிரி அவர்களே, மோகன் குமாரமங்கலம் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிருக்கிற வேட்பாளர்கள் கௌதம சிகாமணி அவர்களே, சின்னராஜ் அவர்களே, காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிற ஜோதிமணி அவர்களே, கணேசமூர்த்தி அவர்களே, பார்த்திபன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக குழுமியிருக்கிற பெருமக்களே, வணக்கம். இட்ஸ் குவைட் ஹாட் ஹியர் டுடே, ஸோ ஐட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ who have come from very far away to listen to all of us. Inge megum kolai kadumayaga irukkira kaaranathinal neengal vegu tholaivil irundhu vandirukkireergal ungalodu pesa naan vilaigiren. The election in 2019 is a fight between two different visions of India. Indha therdal 2019avathu therdal endru irandu கொள்கை எதிரிகளுக்கு இடையான இரண்டு பார்வைக்குரியவர்களுக்கு இடையிலான ஒரு போட்டி தேர்தலாக அமைந்திருக்கிறது. The BJP says that only one idea, one history, one culture should be imposed on India. பாரதிய ஜனதா கட்சி ஒற்றை நோக்கம், ஒற்றை வரலாறு, ஒற்றை பண்பாடு தான் இந்த நாட்டில் நிலவ வேண்டும் என்று கூறுகிறார்கள். One opinion should run India. ஒரே கருத்துதான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள். And on the other side, the Congress party and the DMK and our allies, we say that there are many different voices in this country. இன்னொரு பக்கத்திலே காங்கிரஸ் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கே பல்வேறு பார்வைகள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறோம். Many different perspectives, different languages, different ideas. பல வேறுபட்ட மொழிகள், பல சிந்தனைகள் இந்த நாட்டிலே பயன்பாட்டிலே இருக்கிறது என்பதை சொல்கிறோம். We believe that all these ideas should work together to build India. நாங்கள் இந்த அனைத்து சிந்தனைகளும் அனைத்து கலாச்சாரமும் ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறோம். They believe Tamil Nadu should be run from Nagpur. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், தமிழ்நாடு நாகூரிலிருந்து இயக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். They believe the Prime Minister's office நாக்பூர் நாக்பூரிலிருந்து இயக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். They believe the Prime Minister's office should decide the destiny of the Tamil people. அவர்கள் பிரதம மந்திரியின் அலுவலகம் தான் தமிழர்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். They believe that the voice of a bureaucrat in the PMO should be more powerful than the voice of the Tamil people. இங்க அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பிரதம மந்திரியின் அலுவலகத்தில் பணியாற்றுகிற அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டும், தமிழ் மக்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். We believe that Tamil Nadu should be run by the Tamil people. நாங்கள் தமிழ்நாடு தமிழர்களால் ஆளப்பட வேண்டும் என்று நம்புகிறோம். We believe that the voice of the Tamil people is fundamental for building a strong India. நாங்கள் தமிழர்களின் குரல்
இந்தியாவை ஒரு வலிமை மிக்க நாடாக உருவாக்குவதில் முக்கியத்துவம் பெறுகிறது என்று நம்புகிறோம். We believe respecting the Tamil language, respecting the history of the Tamil people is fundamental to build a strong India. நாங்கள் தமிழர்களை மதிப்பதும் தமிழ் மொழியை மதிப்பதும் தமிழ் பண்பாட்டை மதிப்பதும் தான் ஒரு ஒரு வலிமையான இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஒன்று என்று நம்புகிறோம். And that is why we are working together in an alliance. அதனாலேதான் நாங்கள் இந்த கூட்டணியிலே இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். Not only do we agree on the decentralization of power, but we agree that India is multiple voices and India has to be respected. அதிகார பகிர்வு மட்டும் என்பதில்லை, இந்தியாவின் பல்வேறு குரல்களும் பல்வேறு மொழிகளும் பாதுகாக்கப்பட்டதுதான் நல்ல இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு என்று நாங்கள் நம்புகிறோம். ஸ்டாலின் ஜி மென்ஷன்ட் அபவுட் த இன்சல்ட் டு கருணாநிதி ஜி. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே சொன்னார்கள். And I understand his emotions as a son. நான் இது ஒரு மகனின் உணர்வாக உணர்ச்சியாக இதை நான் பார்க்கிறேன், புரிந்து கொள்கிறேன். To see that your father is not given due respect. தன்னுடைய தந்தைக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்ற வேதனை அவர் பேச்சில் புலப்பட்டது. But I want to tell Stalin ji that they were not only insulting your father. நான் சொல்ல விரும்புவது, ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது, அவர்கள் உங்கள் தலைவரை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, உங்கள் தந்தையை மட்டும் அவமானப்படுத்தவில்லை. Because your father was not an ordinary person. உங்கள் தந்தை என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. Your father represented the voice of the Tamil people. உங்கள் தந்தை இந்த தமிழர்களின் குரலை ஓங்கி ஒலித்த குரலாக இருந்தார். So when they insulted Karunanidhi ji, they insulted the voice of the Tamil people. தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களை அவமானப்படுத்தியதன் மூலம் தமிழர்களின் குரலுக்கு தமிழர்களுக்கு இழைத்த அவமானமாகத்தான் இதை நான் கருதுகிறேன். And I am certain that if any Tamil person reflects on this insult, doesn't matter which party he comes from, whether he comes from AIDMK, DMK, Congress, any other party, he will realize and feel that this was an insult to the people of Tamil Nadu. யாராக இருந்தாலும், அவர் எந்த கட்சியிலே இருந்தாலும், எந்த இடத்திலே இருந்தாலும், இது தமக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று ஒவ்வொரு தமிழனும் உணர்வார், அவமானம் என்று ஒவ்வொரு தமிழனும் உணர்வார். ஸ்டாலின் ஜி ஆல்சோ மென்ஷன்ட் அவர் மேனிஃபெஸ்டோ. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி கூட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். ஹி மென்ஷன்ட் த ஐடியா ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன், கிவிங் பவர் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அவர் குறிப்பாக அதிகார பகிர்வை பற்றி, தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் அதிக அதிகாரம் வழங்குவதை பற்றி இங்கே குறிப்பிட்டு பேசினார். அன்லைக் த பிஜேபி மேனிஃபெஸ்டோ, ஆர் மேனிஃபெஸ்டோ வாஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டட் இன் அ க்ளோஸ்ட் ரூம். பிஜேபி தேர்தல் அறிக்கையை போல் அல்லாமல் எங்கள் தேர்தல் அறிக்கை ஒரு இரண்டு அறைக்குள், ஒரு மூடிய அறைக்குள் உருவாக்கப்பட்ட அறிக்கை அல்ல. ஆர் மேனிஃபெஸ்டோ வாஸ் அன் ஓபன் எக்ஸசைஸ் வேர் வி ஆஸ்க் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் பீப்புள் வாட் தே வாண்டட். எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது மிக வெளிப்படையானதும், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் கருத்துக்களை உள்வாங்கியதுமான அறிக்கையாக அமைந்திருக்கிறது. I will give you a small example. ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். When our discussion for the manifesto was going on, people in Tamil Nadu mentioned to us the name of a young Tamil girl called Anita. இங்கே எங்களுடைய தேர்தல் அறிக்கை பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இங்கே தமிழர்களிடமிருந்து வந்த கருத்துக்களின்படி இங்கே ஒரு பெண்ணின் பெயரை, ஒரு இளம் பெண்ணின் பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள். They mentioned to us that this brilliant young Tamil girl was forced to commit suicide because of the NEET exam. இந்த அனிதா என்ற அந்த பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், அந்த பெண் நீட் தேர்வின் காரணமாக தற்கொலைக்கு தள்ளப்பட்டு உயிரிழக்க நேரிட்டது என்பதை சொன்னார்கள். So we respected the voice of Tamil Nadu. இது தமிழ் மக்களின் உணர்வை வெளிப்படுத்திய வகையிலே அமைந்தது. There is a small line in our manifesto. எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே ஒரு வரி இருக்கிறது. It says,
that it will be up to the states to decide whether they want to accept NEET or not. அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், NEET தேர்வு என்பது தேவையா தேவையில்லையா என்பதை மாநிலங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். We don't want any more Anitas in Tamil Nadu. தமிழ்நாட்டில் இன்னொரு அனிதா, வேறு பல அனிதாக்கள் உருவாவதை நாங்கள் விரும்பவில்லை. We don't want young Tamil girls to have to commit suicide because of an exam. இந்த தேர்வின் காரணமாக இளம் மாணவிகள் தற்கொலை செய்து கொள்வதை நாங்கள் விரும்பவில்லை. So we gave the people of Tamil Nadu the choice. நாங்கள் இப்பொழுது தமிழக அரசுக்கே, தமிழ்நாட்டுக்கே, அவர்கள் முடிவுக்கே இந்த பொறுப்பை, இந்த நீட் தேர்வு குறித்த முடிவெடுப்பதை விட்டுவிட்டு இருக்கிறோம். You are wise people, you decide if you want NEET or you don't want NEET. நீங்கள் முடிவு செய்யுங்கள், NEET தேர்வு தேவையா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று விட்டு இருக்கிறோம். So we believe in a conversation. நாங்கள் கருத்து பரிமாற்றத்தை விரும்புகிறவராக இருக்கிறோம், அதை நம்புகிறோம். We believe in listening to people. நாங்கள் மக்களின் குரலை கேட்பதிலே நம்புகிறோம். And we believe that through conversation you can get solutions. நாங்கள் கருத்து பரிமாற்றங்களின் மூலம் தீர்வுகளை எட்ட முடியும் என்று நம்புகிறோம். Mr. Narendra Modi and the BJP do not believe in conversation. ஆனால் மோடியோ அவருடைய பிஜேபியோ கருத்து பரிமாற்றங்கள் மீது நம்பிக்கை வைக்காத அமைப்பாக இருக்கிறார்கள். One fine day at 8 o'clock in the evening he decides he wants to destroy the Indian economy. ஒரு நாள் காலை 8 மணிக்கு இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அழிக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கிறார். He wipes out the 500 and 1000 rupee note. அவர் உடனடியாக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கிறார். He destroys the textile hub in Tirupur. அவர் textile hub அவர் திருப்பூரில் உள்ள துணிமணிகள் ஆடை துறையை, ஆடை நெய்யும் துறையை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். It destroys the silk capital of the country, Kanchipuram. காஞ்சிபுரத்தில் உள்ள பட்டு நூற்பாலை தொழிலை நசிந்து போக செய்கிறார். He destroys the manufacturing backbone of Tamil Nadu. அவர் தமிழ்நாட்டின் உற்பத்தி துறையை அழிக்க வேண்டும் என்று அழித்து காட்டியிருக்கிறார். Did he ask anyone before he did demonetization? இதை அவர் யாரிடமாவது இது போன்ற பணமதிப்பிழப்பு நடவடிக்கை தேவையா என்று யாரையாவது கேட்டாரா? Did he ask the small businessmen of Tamil Nadu the effect of demonetization? எந்த தொழில் சிறு தொழில் முதலாளியாவது அழைத்து நீங்கள் இதை இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கை உங்களுக்கு நன்மை செய்யுமா, அதனுடைய பாதிப்பு என்ன என்று கேட்டாரா? Did he ask the textile workers? அவர் இங்கே உள்ள நூல் துணி தொழிற்சாலை தொழிலாளர்களை பார்த்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் என்று கேட்டாரா? No, because if he had asked even a 12-year-old child the question, இதை அவர் ஒரு 12 வயது குழந்தையிடம் கேட்டிருந்தால் கூட ஒரு பதில் எழுதி கிடைத்திருக்கும். As to what will happen if I destroy the 500 and 1000 rupee note. 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழக்கை செய்தால் என்ன நடக்கும் என்பதை ஒரு குழந்தையிடம் கேட்டிருந்தால் கூட அந்த குழந்தை 12 வயது குழந்தை சொல்லி இருக்கும். The 12-year-old boy would have told the Prime Minister, please don't do that, it will be very foolish. அந்த 12 வயது குழந்தை பிரதமரை பார்த்து நீங்கள் தயவு செய்து இதை செய்யாதீர்கள், இது அழிவுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி இருக்கும். But he does not listen, he does not care. ஆனால் அவர் யாரையும் கேட்கவில்லை, அவர் கேட்கவும் மாட்டார். He takes thousands and thousands of crores of rupees and gives them to people like Anil Ambani and Adani. அவர் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை எடுத்து அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுப்பதிலே தான் அவருக்கு விருப்பம் அதிகம். 350,000 crore rupees given to 15 of the richest people in this country. அவருடைய ஆட்சி காலத்தில் 50,000 கோடி ரூபாய் 15 பெரிய பணக்காரர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. But when Tamil farmers are protesting in Jantar Mantar, he has not even got one word to say. Delhi Jantar Mantar le Tamil Nadu vivasayigal porada kondirukkum bolude avargalukku aarudal solla kooda avargalukkaga oru vaarthai solla kooda pradhamarukku manam illai. They have to take off their clothes and then still he does not pay any attention to them. Avargal thangal udaigalai ellam kalaindhu na veediyile sendra bodhil kooda avargalai kalaithu pesa vendum endra ennam illai. He does not even have the decency to call them and ask them why they are upset. அவர்களை அழைத்து நீங்கள் ஏன் போராடுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அந்த நாகரிகம் கூட பிரதமருக்கு இல்லை என்பதை நாம் பார்த்தோம். But he hugs every single corrupt businessman. ஆனால் அவர் ஒவ்வொரு
வணிகரிடமும் பணக்காரரிடமும் அவர் நெருக்கத்தையும் அன்பையும் காட்டுகிறார். You can see pictures of him hugging Anil Ambani. அனில் அம்பானியை கட்டி தழுகிற பட காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். You can see him sitting with Nirav Modi. நீரவ் மோடியோடு அருகிலே அமர்ந்திருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். மெஹுல் சோக்சி, விஜய் மல்லையா, விஜய் மல்லையாவோடு அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். But you cannot see him with a poor person. ஆனால் ஒரு ஏழையுடன் கூட அவர் அமர்ந்திருக்கும் காட்சியை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. There is not a single picture of the Prime Minister with a poor farmer or a poor laborer or an owner of a small business. ஒரு சிறு தொழிலாளி, ஒரு சிறு விவசாயியோடு மோடி அமர்ந்திருக்கின்ற ஒரு புகைப்படத்தை கூட நீங்கள் பார்த்திருக்க முடியாது. He gave us Gabbar Singh tax. அவர் கொள்ளைக்கார வரியை, கப்பர் சிங் என்ற கொள்ளைக்காரன் திரைப்பட வில்லனாக வந்த கப்பர் சிங் என்ற கொள்ளைக்கார வரியை விதித்தார். 5 different taxes. 5 வகையான வரிகள். 28% tax. 28% வரி. Weavers have to pay tax. நெசவாளிகள் வரி கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது. If they want to buy thread, they have to pay tax. நூல் வாங்குவதற்கு நெசவாளிகள் வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. If they want material for printing, they have to pay tax. அவர்கள் அதற்கான நெசவு தொழில் கருவிகளை வாங்குவதற்கு அவர்கள் வரி செலுத்த வேண்டியிருந்தது. So we have already decided that the moment we win the election in 2019, we are going to remove Gabbar Singh tax and give you a real GST. நாங்க ஆகவே இங்கே உள்ள நெசவாளிகளும் மற்ற தொழிலாளிகளும் 2019 தேர்தலில் கப்பர் சிங் என்ற கொள்ளைக்கார வரியை, கொள்ளைக்காரனின் வரி விதிப்பை அகற்ற வேண்டும் என்றால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார். One tax, minimum tax, simple tax. ஒரு வரி, குறைந்தபட்ச வரி, எளிமையான வரி. But we have decided to do much more. ஆனால் நாங்கள் மேலும் பல்வேறு நன்மைகளை செய்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம். The Congress party has taken a revolutionary decision. காங்கிரஸ் பார்ட்டி கட்சி ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்திருக்கிறது. We have decided that we are going to do a surgical strike on poverty. நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறோம் என்றால் ஒரு அறுவை சிகிச்சை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்றை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். The DMK and the Congress together are going to wipe out poverty from Tamil Nadu and from India. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் இணைந்து தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிப்பது என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். If Mr. Narendra Modi can give thousands of crores to Mr. Anil Ambani, the Congress party and DMK can do the same for the poor people of this country. நரேந்திர மோடி அனில் அம்பானிக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொடுத்தால் அதே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை காங்கிரசும் திமுகவும் இணைந்து நம்முடைய ஏழை மக்களுக்கு கொடுக்கும் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். So we have decided that we are going to start a new scheme called நியாய யோஜனா. நாங்கள் ஒரு புதிய திட்டத்தை, நியாய யோஜனை, நியாய திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி அறிவித்திருக்கிறோம். The scheme of justice. நீதி திட்டம், நீதி வழங்கும் திட்டம் என்ற அதற்கு பொருள். So the moment we win in 2019, we are going to identify the 20% poorest people in this country. நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் இந்த நாட்டில் 20% ஏழை மக்களை அடையாளம் காண்போம். We will go to every village, every street and identify the poorest people in India. நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் சென்று ஏழை மக்களை அடையாளம் கண்டுபிடித்து கணக்கெடுப்போம். And once we have identified them, every single one of those families is going to get 72,000 rupees in their bank account every year. அவர் அப்படி கணக்கெடுப்பு முடிந்த பிறகு, அவர்களை அடையாளம் கண்ட பிறகு ஒவ்வொரு குடும்பத்தின் வங்கி கணக்கிலும் 72,000 கோடி ரூபாய் என்ற அளவிலே ஒரு ஆண்டுக்கு பணம் செலுத்தப்படும். 3,60,000 ருபீஸ் வித்இன் 5 இயர்ஸ். 5 ஆண்டுகளில் 3,60,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்கும். And I hope the men in the crowd do not mind, but the money is going to go into the account of the women. நான் எப்படி ஆண்கள் இதை விரும்பவில்லை என்றால் அந்த குடும்பத்தின் பெண்களின் வங்கி கணக்குக்கு அந்த பணம் போய் சேர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். We believe that India is owed justice after 5 years of Narendra Modi. இந்த திட்டத்தின் மூலம்
இந்தியா 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நீதி கிடைக்கக்கூடிய மக்களே உள்ள நாடாக இருக்கும் என்று நம்புகிறோம். We believe the people of Tamil Nadu are owed justice after 5 years of Narendra Modi. 5 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் நீதி கிடைக்க பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். So we are going to give the poorest people in Tamil Nadu this money. இதை மிக ஏழ்மை உரிந்த குடும்பங்களுக்கு இந்த பணத்தை அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த இருக்கிறோம். It is revolutionary because it is the first time that a government of any nation has decided to do this. இது ஒரு புரட்சிகரமான திட்டம். ஏனென்றால் உலகத்திலேயே எந்த நாடும் இது போன்ற ஒரு திட்டத்தை இதுவரை செயல்படுத்தியதில்லை. India will be showing direction to the other countries in the world. இந்த திட்டத்தின் மூலம் உலக நாடுகளுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இந்தியா விளங்கும் என்பதை நாங்கள் சொல்கிறோம். I mentioned that the money is going to go into the women's bank account. இந்த பணம் பெண்களின் வங்கி கணக்கிலே சேர்க்கப்படும் என்று நான் சொல்லி இருந்தேன். I would like to say one or two more things for the women. இது பெண்களுக்குரிய ஒரு ரெண்டு சில மேலும் ஒரு சில சலுகைகளை அறிவிக்கிறேன். You are India's strength. நீங்கள் இந்தியாவின் சொத்துக்கள். But we do not see enough of you in the Vidhan Sabhas, in the Lok Sabha, in the Rajya Sabha. ஆனால் உங்களுடைய உங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவ சட்டமன்றங்களிலோ மக்கள் மன்ற மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ இல்லை என்பதையும் சொல்கிறேன். So we have committed to giving you 33% reservation in Rajya Sabha, Lok Sabha and Vidhan Sabhas. எனவே நாங்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சட்டமன்ற மாநில சட்டமன்றங்களிலும் உங்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று உறுதியளிக்கிறேன். We are also going to give you 33% reservation in central government jobs. அதே போலவே மத்திய அரசு அலுவலக பணிகளில் 33% பெண்களுக்கென்று ஒதுக்கீடு செய்வோம் என்ற உத்தரவாதத்தை அளிக்கிறேன். I'd like to say something for the many unemployed youngsters of Tamil Nadu. இங்கே வேலை கிடைக்காத லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் ஹர்ட் யூ ஓவர் தி லாஸ்ட் 5 இயர்ஸ். கடந்த 5 ஆண்டு காலமாக நரேந்திர மோடி உங்களை ஏமாற்றி வந்தார். He gave huge amounts of money from the Indian banks to the richest people but did not give you that money. மிக பெரிய தொகையை இந்திய வங்கிகளிலிருந்து மிக பெரிய தொகையை எடுத்து பணக்காரர்களுக்கு கொடுத்தாரே தவிர வேலையற்ற இளைஞர்களுக்கு அவர் ஒன்றும் செய்யவில்லை. He gave you an empty slogan called Made in India. அவர் ஒரு வெற்று ஸ்லோகன் வெற்று அறிவிப்பை செய்தார். மேக் இன் இந்தியா என்ற ஒரு வெற்று அறிவிப்பை மட்டுமே செய்து வந்தார். But wherever we look we see Made in China. ஆனால் எங்கு நோக்கினாலும் எதை எந்த பொருளை எடுத்தாலும் மேக் இன் சைனா என்று தான் இருக்கிறதே தவிர மேக் இன் இந்தியா என்று இல்லை. You look at your phone made in China. You look at your shoes made in China. You look at your shirt made in China. உங்கள் சட்டையை பாருங்கள், மேக் இன் சைனா என்று இருக்கும். உங்களுடைய கைபேசியை பாருங்கள், மேக் இன் சைனா என்று இருக்கும். உங்களுடைய ஷூவை பாருங்கள், மேக் இன் சைனா என்று இருக்கும். Now we want real made in India and real made in Tamil Nadu. எங்களுக்கு உண்மையாகவே இந்தியாவில் பொருள்கள் உருவாக்கப்படவும் தமிழகத்தில் பொருள் உருவாக்கப்படவும் உள்ள உத்தரவாதம் தேவை. In Narendra Modi's Make in India, if a young Tamil entrepreneur wants to start a business, he has to go to get permission from different government offices. நரேந்திர மோடியின் மேக் இன் இந்தியாவில் ஒரு தமிழ் இளைஞர் ஒரு தொழில் முயற்சியோடு சென்றால் அவர் பல்வேறு அலுவலகங்களில் அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. In every office he has to ask, he has to pay a bribe. எந்த அலுவலகத்துக்கு சென்றாலும் அங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. By the time he has got his permissions, his business is already failed. அவர் தன்னுடைய அவருடைய தொழிலுக்கு ஒரு அனுமதி கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் தோற்று போகிற இளைஞராக தொழிலை நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார். So we have a new idea in our manifesto for the entrepreneurs of Tamil Nadu. நாங்கள் இத்தொழில் முனைவோருக்கான ஒரு புதிய திட்டத்தை எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறோம். When you want to start a new business, you will not have to take permission from any government department for 3 years. நீங்கள் யாரேனும் ஒரு தொழில் தொடங்க விரும்பினால் எந்த அரசு துறையிடமும் 3 ஆண்டுகளுக்கு எந்தவித அனுமதியையும் பெற தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறோம். You start your business, get it working, and 3 years later, you can ask for the permissions. நீங்கள் தொழிலை தொடங்கலாம், அதை செயல்படுத்தலாம், 3 ஆண்டுகளுக்கு பின்னால் அரசாங்கத்தின் அனுமதிக்காக விண்ணப்பிக்கலாம். Once your business is established,
Take the permission. நீங்கள் உங்கள் தொழில் நிலை பெற்ற பிறகு அனுமதிக்க வாருங்கள். Until it is established, focus your energy on getting the business started, not on getting permission. அது நிலைபெறும் வரை அதை நிலைபெறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டதை நிலைபெறுத்தும் அந்த செயலிலே உங்களை கவனத்தை செலுத்துங்கள். And whoever creates jobs for this country, whichever young Tamil youngster creates jobs for this country, the banks will support those people. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த தொழில் முனைவோருக்காவது உதவி தேவை என்றால் வங்கிகள் அவருக்கு உதவி செய்யும். We will take the money that Narendra Modi has given to Mr. Anil Ambani and give it to the youngsters in Tamil Nadu. அனில் அம்பானிக்கு நரேந்திர மோடி கொடுத்த பணத்தை எல்லாம் எடுத்து இந்த புதிய தொழில் முனைவோருக்கு நாங்கள் கொடுப்போம். Because we believe that Tamil Nadu can create millions of jobs for the country. நாங்கள் தமிழ்நாடு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். But we want to help you further. உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். There are 22 lakh jobs that are lying empty in the government. 22 லட்சம் வேலைகள், வேலை பணியிடங்கள், காலி பணியிடங்கள் அரசு துறைகளிலே இப்பொழுது நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன. We have the highest unemployment rate in 45 years. But Mr. Narendra Modi is unable to fill these 22 lakh jobs. இந்த 22 லட்சம் வேலைகளையும் ஆட்களை நிரப்ப வேலைகளையும் ஆட்களை நிரப்புவதற்கு நரேந்திர மோடி அரசாங்கம் தவறிவிட்டது. The Congress party will fill these vacancies by next year. இந்த 22 லட்சம் இடங்களிலும் ஆட்களை நிரப்பும் பணியிலே காங்கிரஸ் பார்ட்டி உடனடியாக ஈடுபடும். And we will provide a further 10 lakh jobs in the panchayats of the nation. மேலும் 10 லட்சம் புதிய பணியிடங்களை பஞ்சாயத்துகளிலும் கிராமங்களிலும் உருவாக்கும். I have told you a little bit about our plans for the nation. இந்த நாட்டுக்கான சில திட்டங்களை சொல்லி இருக்கிறேன். But I want to conclude once again by talking a little bit about Tamil Nadu. ஆனால் இவ்வளவு நேரம் பேசியதை காண்டி ஒரு சிறு கருத்துக்களை, தமிழ்நாடு குறித்த கருத்துக்களை உங்களுடன் பேச விழைகிறேன். We are here together today to defend the spirit and the history and the language of Tamil Nadu. நாங்கள் இங்கே கூடியிருப்பது தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டின் பண்பாடு, தமிழர்களின் பழக்க வழக்கம் ஆகியவற்றை பாதுகாக்கும் பணிக்காக இங்கே வந்திருக்கிறோம். The parties in our alliance have a similar ideology. இந்த மேடையிலே இருக்கிற கட்சிகள் ஒத்த கருத்துடைய கட்சிகளாக, ஒற்ற கொள்கையுடைய கட்சிகளாக அமைந்திருக்கின்றன. We believe in decentralization of power. நாங்கள் அதிகார பரவலை விரும்புவர்களாக இருக்கிறோம். We believe that India should be run from its villages, from its states. நாங்கள் இந்தியா கிராமங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் நடத்தப்பட வேண்டும் என்று நம்புகிறோம். From its cities. மாநகரங்களிலிருந்து நடத்தப்பட வேண்டும் என்று நம்புகிறோம். We do not believe that India should be run entirely from the PMO. இந்தியா பிரதம மந்திரியின் அலுவலகத்தில் இருந்து நடத்தப்படுகிற ஒரு நாடாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். We do not believe that Tamil Nadu should be run by Nagpur. நாங்கள் தமிழ்நாடு நாக்பூரிலிருந்து நடத்தப்படக்கூடாது என்று விரும்புகிறோம். So I want to tell you that we are working together to defend the Tamil people. நாங்கள் இணைந்து பணியாற்றி தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். If Mr. Narendra Modi reads a little bit of history, he will realize that no one can challenge the spirit of the Tamil people. நரேந்திர மோடி ஒரு சிறிதேனும் வரலாற்றை படித்தவராக இருந்தால் அவர் உணர்ந்து கொள்வார், தமிழர்களை பங்களிப்பு பெரிய பங்கு, மிகப்பெரிய பங்களிப்பு அவருடைய வரலாற்றை சிறந்த வரலாறு என்பதை புரிந்து கொள்வார். And he should realize that the DMK and the Congress and our allies will defend the spirit of the Tamil people. அவர் இன்னொன்றையும் உணர்ந்து கொள்வார், திமுக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியினர் இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் என்பதையும் புரிந்து கொள்வார். So it is our duty to stand together and defeat Mr. Narendra Modi. எனவே இது நம்முடைய கடமை, இணைந்து நின்று மோடியை தோற்கடிப்பது என்பது நம்முடைய கடமையாகிறது. Not only for the future of India, but for the respect of all its people. இது இந்தியாவின் எதிர்காலத்தை மட்டும் பொறுத்ததல்ல, ஒவ்வொரு தனி மனிதனின் மரியாதைக்கும் வேட்டு வைக்கும் செயலிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சி ஆகும். I'd like to thank all the senior leaders for coming here today, including Mr. Stalin. இந்த நேரத்திலே நான் ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மத்தியிலிருந்து
இதை சொல்ல விரும்புகிறேன். And I would, I'm looking forward to seeing him as Chief Minister of Tamil Nadu. திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Thank you very much. All the best. Jai Hind. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க இந்தியா. நன்றி. Please support all the candidates on the stage, DMK candidates and Congress candidates. Thank you.